பண்டிகைகள், பூஜைகள், வீட்டில் இருக்கிற எல்லா விசேஷங்கள் எல்லாத்துக்கும் மாவில் கட்டுற வழக்கம் பொதுவாக எல்லா வீடுகளிலும் இருக்குது. மாவிலைய அந்த காலத்துலாம் அழகாக தோரணங்க விதவிதமாக அவ்வளோ பெரிய வாசலை நினச்சா மாதிரி கட்டுறதை பார்த்துருப்பீங்க. வாசலில் பெரிய கோலங்கள், கலர்ஃபுல்லாக அதில் அந்த கலர் பவுடர்லாம் தூவி அழகழகான, அதுவும் கிராமங்களில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தெருவில் ஆரம்பிக்கிச்சே இருந்து முடிகிற வரைக்கும் அழகான கோலங்கள் கலர் கலராக இருக்கிறத பார்க்க முடியும். நம்ம வீட்டுக்கு அழகு வாசலில் இருக்கிற தோரணம் அப்படின்னு சொன்னாலும் அது தப்பில்லை. தோரணம் கட்டுறதுக்கு இருக்கிற வேலையில் அந்த மாவில் அதை கோத்து கட்டுறதுன்றது முடியாத காரியம்தான். ஆனால் அதை எப்படி ஈஸியாக நம்ம பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் இங்கே எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நான் இப்போ என்ன சொல்லித்தரணும் உங்களுக்கு, இதில் எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதை தயார் பண்ணி வச்சுட்டா உங்கள் வீட்டு குழந்தைங்க கூட அந்த மாவேலையை இதில் சேர்த்து அழகான தோரணம் உங்களுக்கு தயார் பண்ணி கொடுத்துருவாங்க. வாங்க என்ன பண்ண போகிறோம் பார்க்கலாம். நாலஞ்சு விதமாக இந்த தோரணத்துக்கு நம்ம ரெடி பண்ணலாம். பொதுவாக தோரணம் கட்டுறதா இருந்தால் மஞ்சள் நிற த்ரெட்டில் கட்டணும்னு சொல்லுவாங்க. அது நூலாக இருந்தாலும் இந்த மாதிரி திக்கான கயிறாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு இன்னும் அழகான தோரணம் கிடைக்கணும்னா இது மாதிரி சில்க் த்ரெட்லாம் கடையில் கிடைக்கிறது வாங்கி வச்சுக்கலாம் நீங்கள். அப்படியும் முடியல, ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டு வரேன். முதல்ல இதிலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த மஞ்சள் கயிறு இருக்கு இல்லையா, இதில் இப்படி ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டுக்கலாம். நம்ம இது எங்கே மாட்ட போகிறோமோ அந்த இடத்துல இது மாதிரி மாட்டுறதுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு சுருக்கிக்கலாம் நம்ம. ஸோ இப்படி வச்சுருந்தா அப்புறம் நம்ம எப்படி வேணுமோ சுருக்கிக்கலாம். ரெண்டு விதமாக இதை போடலாம். ஒன்று, குரோஷே தெரிஞ்சவங்க குரோஷேல போடலாம். இப்படி வச்சு இதை நம்ம ஒரு முடிச்சு போட்டுட்டோம் இல்லையா, அந்த முடிச்சில் குரோஷே வச்சுட்டு அதை இப்படி கொண்டு வந்தால் மறுபடியும் அதே மாதிரி ஒரு நாட் கிடைக்கும். இப்படியும் போடலாம். குரோஷே ஊசி இல்லை, எங்களால் வாங்கிட்டு வரணும், நேரம் இல்லைன்னா இதை இப்படி வச்சுக்கலாம் கையிலேயே. அந்த மாதிரி முடித்து நம்ம போட்டு வரலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வாசப்படிக்க வேணுமோ அந்த அளவுக்கு இதை போட்டு வரலாம். போட்டு உடனே பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சிம்மஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாவிலையை பறிச்சு தோரணில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணோம் எல்லாத்தையும் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.